உருட்டுலயே உருட்டு உலகமா உருட்டு டயட்ல இருக்க மச்சான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற உருட்டு. நம்ம கிளி மாதிரி ஆளுங்க ரொம்ப ஸ்டைலா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்சுக்கு ஒரு ஃபுல் பக்கெட் பிரியாணி ஒரே ஆளை அடிக்கிறது அதை விட பயங்கர உருட்டு. உண்மை என்னன்னா நம்ம டயட்லயே ரொம்ப முக்கியமானது பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற காலை உணவு தான். முதல் நாள் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் இன்னும் மலேசியாவில் இதை அழகு தமிழில் பசி ஆறிட்டிங்களான்னு பாசமாக கேட்பாங்க. 12 hours ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் எனர்ஜி இல்லாமல் டயர்டாகி சார்ஜ் இல்லாத செல்ஃபோன் மாதிரி ஷட் டவுன் ஆகும்போது நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒவ்வொரு செல்லையும் ரீசார்ஜ் பண்ணுது. அதுலேயும் நம்ம பிளட் செல்ஸ் மாதிரி நம்ம தோலும் முடியும் நகமும் தினம் தினம் வேகமாக புதுசாக வளர்றதுனால அதுக்கு தான் எனர்ஜி அதிகமாக தேவை. ஸோ நம்ம ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முடி கொட்டும், நல்லா வளராது, நெயில்ஸ்லாம் உடையும், சரியாக வளராது, ஸ்கின் க்ளோ ஆகாது, ரொம்ப டல்லாக இருக்கும். அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.